டெல்லியில் நாளை நடைபெறவிருந்த காவிரி மேலாண்மை வாரிய கூட்டம் தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஆணையம் அறிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்தான கூடுதல் தகவல்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் கார்த்திகேயன். காவிரியின் குறுக்கே மேகதாது என்கிற இடத்தில் அணை கட்டுவது குறித்து டெல்லியில் நாளை நடைபெறவிருந்த கூட்டத்தை காவிரி மேலாண்மை வாரியம் ஒத்திவைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஒத்திவைப்பு தற்காலிகமானது என்று தெரிவித்திருக்கிற காவிரி மேலாண்மை வாரியம், விரைவில் அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் எந்த தேதியில் அந்த கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்படும் என்றும் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே 17 மற்றும் 23 தேதிகளில் 2 முறை இந்த கூட்டமானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது 3வது முறையாக ஒத்திவைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக காவிரியின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் அணை கட்டுவது குறித்து காவிரி மேலாண்மை வாரியத்தை ஆலோசிக்க வேண்டும் என்று கர்நாடக தரப்பில், குறிப்பாக கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் சார்பில் அந்த ஆணையத்திற்கு கடிதம் எழுதப்பட்டிருந்தது. இது குறித்து ஆணையத்தில் விவாதிக்கப்படும் என்று கடந்த 17ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. 23ஆம் தேதி நடைபெற்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 23ஆம் தேதியும் ஒத்திவைக்கப்பட்டு நாளை காலை இந்த கூட்டமானது டெல்லியில் காவிரி மேலாண்மை வாரியத்தில் நடைபெறும் என்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் ஷெகாவத் தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெறும். ஆணையத்தினுடைய பிரதிநிதி பங்கேற்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர், அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அதிகாரிகள், அமைச்சர்கள் பங்கேற்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த கூட்டமானது மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கான எந்த தேதியில் இந்த கூட்டம் மீண்டும் நடத்தப்படும் என்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பினை காவிரி மேலாண்மை வாரியமானது விரைவில் அறிவிக்கப்படும். குறிப்பாக 1-2 நாளில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று காவிரி மேலாண்மை வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கார்த்திகேயன்.